ஹலோ யூஸ் நண்பறிவு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எது பண்ணுறோன்னா, அண்ணா இண்டஸ்ட்ரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்னா மொபைல் ஆப்போட ஓவர் வியூ தான் பார்க்குறோம். நீங்கள் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு கொடுத்த லிங்க்கில் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது உங்களோட சேஃப் ப்ரௌசராகவும் சரி இல்லை மொபைல் ஆப் அப்ளிகேஷனாக சரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணினோன்னே இப்போ கேண்டிடேட் ஐடி கேட்கும். கேண்டிடேட் ஐடி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட ஃபோட்டோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸபிலிட்டி கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் அலோ கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள அடுத்த கண்டிஷனுக்கு உள்ளே போகும். நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் பண்ணுறது கேட்கும். உங்கள் ஸ்க்ரீனை கேஸ்ட் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்டிங் டு கேஸ்ட் ஆன் யுவர் ஸ்க்ரீன், அவங்க ஸ்க்ரீனுக்கு ரெக்கார்டிங் கீ கேட்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்க்கு போகும். தென் அடுத்து ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரி பண்ண சொல்லலாம். உங்கள் பாஸ்வேர்ட்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த், சரிங்களா? லாகின் ஐடி ஆல்ரெடி அதில் இருக்கும். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ண சொல்லலாம். நீங்கள் அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அங்கே கன்ஃபர்மேஷன் கேட்கும். அது கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சைன்இன் கொடுங்க. சரிங்களா? அங்கே கன்ஃபர்மேஷன் வந்து அங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் சைன்இன் ஆகும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்கும். ஏன்னா நீங்கள் கேஸ் நீங்கள் புக்ஸு எதை யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே திரும்பக்கூடாது, அது இல்லாமல் அதாவது மால் ப்ராக்டிஸில் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்களா நாய்ஸ் வந்து பின்னாடி வரக்கூடாது, இது மாதிரி எக்கச்சக்க கண்டிஷன்ஸ் கேட்கும். அது எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு அது கன்ஃபர்மேஷன் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து வர ஆக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆக்சஸ் வந்து அதுக்கு அலோவ் கேட்டால் மட்டும் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோஃபோன் கேமரா வந்து அலோவ் கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள் வெப்கேம் வந்து ஒரு மைக்ரோஃபோன் வெப்கேம், தென் இன்டர்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து கேட்குது. சரிங்களா? லொக்கேஷன் வந்து கேட்டோன்னே நீங்கள் அலோவ் கொடுக்கணும். ஸ்க்ரீனில் அலோவ் கேட்டால் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். இல்லைனா நடுவில் வந்து நீங்களே வந்து கர்சர் வந்து கிளிக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? தென் அடுத்து வந்து உங்கள் பிக்சர் கேட்கும். நீங்கள் பிக்சர் வந்து எடுங்க. இன்கேஸ் பிக்சர் வந்து ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து ரீடேக் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஐடி கார்டை வந்து பிக்சர் எடுக்க சொல்லலாம். நீங்கள் ஐடி கார்டை வந்து பிக்சர் எடுங்க. அதே மாதிரி அதுக்கும் சரி, இன்கேஸ் நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை பாருங்கள், ஐடி கார்டு எடுக்கிறேன். எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து டேக் ஏ பிக்சர் அப்படி கேட்குது பாருங்கள். தென் அடுத்து வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு நேமு, தென் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? இங்கே பார்த்துட்டு கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் கொடுங்க. சரிங்களா? தென் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 10 மினிட்ஸ், ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரீட் பண்ண சொல்லலாம். கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா 10 மினிட்ஸ் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமோட ஆட் ஆகாது. எக்ஸாம் டைம் 1 ஹவர் அது செப்பரேட்டு. இந்த 10 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் பண்ணால் இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுக்க முடியும். 10 மினிட்ஸ் இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. தென் வந்து நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளே போகலாம். தென் இப்போ பாருங்கள், கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இருக்குது, நெக்ஸ்ட் மார்க் இருக்குது, கிளியர் இருக்குது, நெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இங்கே ரைட்டில் லெஃப்ட்டில் ஒரு ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, எதாந்த கொஷின்ஸ் விட்டிருக்கீங்க, தென் வந்து ஏதாச்சும் மார்க் பண்ணிங்கன்னா அது ஹைலைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே இருக்குது. நீங்கள் கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஷின் போயிருக்கும். அதை வந்து ஸ்கிப் பண்ண, நீங்கள் நாட் அண்டர்டட் கொஷின்ஸில் அதில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மார்க் பண்ணி இந்த கொஷின் வந்து எனக்கு பின்னாடி அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் 18th கொஷின் ஆரஞ்சு கலரில் மார்க் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நாட் அண்டர்ட் கொஷின் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நாட் அண்டர்ட் கிளிக் பண்ணலாம். இல்லை மார்க் கொஷின்ஸ் தான் வேணும், மார்க் கொஷின்ஸை இல்லை ஆல் த கொஷின்ஸ் வேணும்னா ஆல் த கொஷின்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இதில் இல்லைங்களா, நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அட்டன் பண்ண கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வராது. இதில் அட்டன் பண்ண கொஷின்ஸ்லாம் இதில் வராது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அதான் நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணுறீங்க எல்லாமே வந்து அதில் ஹைடு அதில் காட்டிடும், அந்த நம்பர்ஸ்லேயே காட்டியிருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து உங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் உங்களுக்கு கேல்குலேட்டர் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அடுத்து வந்து டூல் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சம்மரி ஷீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எதாவது வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, நாட் அட்டன்டு எல்லாமே சம்மரி ஷீட் வந்து காட்டும். தென் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு டேபிளோ ஏதாவது தேவைன்னா அதில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இதில் ஆன்டிக்யூட்டி டேபிள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேல்யூஸ் நீங்கள் ஏதாச்சும் எடுக்கிறதா இருந்தால் இதிலேருந்து எடுத்துக்கலாம்.
Then அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாட்ஸ் ஓகேங்களா சாட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கான்வர்சேஷன் ஆர் நாய்ஸ் இன் த பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்குது இந்த சாட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லெட்டர் நீங்கள் பண்ணுறவங்க அதில் கேட்பாங்க ஓகேங்களா அலோ கேண்டிடேட் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நான் வந்து எஸ் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் அடுத்து வந்து அவங்க வந்து நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நாய்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே நான் வந்து சரி ஐஎம் டூயிங் டெமோ டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறேன் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெமோ உங்களுக்கு கேமரா ஃபுல்லாக காட்ட சொல்கிறாங்க பின்னாடி யாராச்சும் இருக்கிறாங்களாம் சொல்லிட்டு நீங்கள் உடனே நீங்கள் காட்டணும் 360 degrees யாராச்சும் இன்க்ரீஸ் நாய்ஸ் சொல்லணும் இல்லைனா வந்து உங்களை வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா நாய்ஸ் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிரெடிட்டபிலிட்டியில் உங்களுக்கு இந்த குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாய்ஸ் இருக்குது பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிரெடிட்டபிலிட்டி 70 கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க் டேஸில் ஆட்டோமேட்டிக்காகவே அது புக் ஆயிரும் அது பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் தென் நீங்கள் எக்ஸாம்ஸில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகேங்களா எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு லாஸ்ட் கொஷின் வந்துட்டேன் கொஸ்டின் வந்து இங்கே எந்த டெஸ்ட்னு இருக்க பாருங்கள் எந்த டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எந்த டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓகேங்களா எந்த டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும் தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க எத்தனை மார்க் பண்ணுது எங்களுக்கு ஓவர் வியூ வந்து பார்ட் ஏ பார்ட் பிக்கு தனித்தனியாக வரும் ஓகேங்களா அதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் எந்த டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து எண்ட் ஆயிரும் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் எண்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் எண்டு கொடுத்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்து வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஓவர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக மொபைல் ஆப்போட ஓவர் வியூ தான் பார்த்துருக்கோம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ